அரசியல் காரணங்களுக்காக காங்கிரஸ் கட்சி ஆன்மீக தலங்களை புறக்கணித்து வந்ததாகவும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவற்றின் மேம்பாட்டிற்கு ஒப்பற்ற பணியாற்றி வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு வரும் பனிரெண்டாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இதையொட்டி அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமித்ஷா ராமஜென்ம பூமிக்கு அடிக்கல் நாட்டியதுடன் காசி வழித்தடத்தை பிரதமர் நரேந்திர மோடி மறுசீரமைத்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் உஜ்ஜயினி கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் போன்ற ஆன்மீக தலங்களின் மேம்பாட்டிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அரும்பணியாற்றி இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் बन रहा है சோம்நாத் केदारधाम गुजरात में அம்பா கா மந்திர் पावागढ़ में मां काली का मंदिर ये सारे हमारे तीर्थ स्थानों को बढ़ावा देने का काम भारतीय जनता पार्टी ने हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है இதேபோல் குட்லாகர் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் சாலை இணைப்புகள் உள்கட்டமைப்பு மருத்துவம் கல்வி ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இமாச்சல வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அது அம்மாநிலத்தின் இரட்டை எஞ்சின் ஆட்சியின் நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக சிம்லாவில் பிஜேபியின் பதினோரு அம்ச தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா இமாச்சலப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டுகளில் ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் நடமாடும் கிளினிக்குகளின் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு இலவச இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்றும் பக்வாரியத்தின் சொத்துக்கள் சட்டப்படி விசாரிக்கப்பட்டு சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் मेंडम बीजेपी ஆட்சிக்கு வந்தால் பொது civil சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் மேலும் அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறினார் संकल्प पत्र के, के, के 11 11 संकल्प के बिंदु हैं उनको आपके सामने में रखना चाहता हूं सबसे पहला बिंदु है कि हम भारतीय जनता पार्टी की सरकार यहां पर यूनिफॉर्म सिविल कोड लेके आएगी और इसके लिए एक समिति बनाई जाएगी एक्सपर्ट्स की और उनके रिपोर्ट के आधार पर हिमाचल प्रदेश में यूनिफॉर्म सिविल कोड लगाया जाएगा